விரும்பும் புதுமையான சமையலறை உபகரணங்கள் வாங்க ஸ்பிளெண்டரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. கிடி வந்து நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம். இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இவங்க எல்லாமே பாஜகவோட கூட்டாளிகள் தான். இதற்கு முன்பு ராஜஸ்தான்லேயும் வந்து இடி அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி பிடிபட்டு ராஜஸ்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்களை கைது செஞ்சதை நம்ம பார்த்தோம். அதே போல் இப்போ தமிழகத்திலும் 20 லட்சம் ரூபாய் இடி அதிகாரி கார்லேருந்து தமிழ்நாடு காவல்துறை பிடிச்சிருக்காங்க. இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி இடி அடிக்கிற பகல் கொள்ளையில் இடியோட கூட்டாளியான பாஜகவுக்கு பங்கு எவ்வளவுன்னு நம்ம கேட்கணும். இந்த இடி அதிகாரிகள் மீது, இந்த லஞ்சம் வாங்கிய இடி அதிகாரிகள் மீது பாஜக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இப்போ இந்த இடி உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் அஜித் பவார் என்சிபியில் இருக்கிற வரைக்கும் அவர் மேலே வந்து 1000 கோடி ரூபாய் குற்றச்சாட்டுகள் சொல்லி சார்ஜ்ஷீட்டில் அவர் பேர் வச்சுருந்தாங்க. உடனே அஜித் பவார் என்சிபி கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து பாஜகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்ச உடனே ரெண்டாவது சார்ஜ்ஷீட்டில் அஜித் பவாரோட பேரே இல்லை. அப்போ அந்த இடி அங்கே என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி நீங்கள் கர்நாடகா தேர்தலில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 40% கமிஷன் அன்றைய கர்நாடக முதலமைச்சர் பொம்மை வாங்குறாரு அப்படிங்கிறதா வெளிப்படையான ஊழல் குற்றச்சாட்டு. கான்ட்ராக்டர் சங்கங்கள் வந்து வெளிப்படையாகவே இதை வந்து சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து காங்கிரஸ் கட்சி அங்கே தேர்தலில் வெற்றி பெற்றது. ஏன் அந்த பொம்மை வீட்டுக்கு இடி போகமாட்டேங்கிறாங்க? அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பலகாலமாக இருக்குது, திமுக ஆட்சிக்கு வராதுக்கு முன்னிருந்தே இருக்குது. ஏன் அவங்க வீட்டுக்கெல்லாம் இடி போக மாட்டேங்குது? அப்போ இந்த இடிங்கிறது பொதுவாகவே வந்து ஒரு பாஜகவுடைய கூட்டாளியாக தான் செயல்படுது. இடி வந்து நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சது ராஜஸ்தானில் அவங்க பிடிபட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் அவங்க பிடிபட்டிருக்காங்க, இன்னும் பல இடங்களில் இடி இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழலில் வசூல் வேட்டையில் இறங்கலாம். இதெல்லாம் பாஜகவுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுதான் இருக்குது, பாஜகவுக்கு இதிலெல்லாம் பங்கு இருக்குது. அதனால் இடி அடிக்கிற கொள்ளைக்கு பாஜக உடந்தை, பாஜக அடிக்கிற கொள்ளைக்கு இடி ஒரு உடந்தைங்கிற மாதிரி தான் ஒரு 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 நெக்ஸஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில வந்து யாராவது கருப்பு பணம் வச்சிருக்காங்கன்னா அது வந்து நரேந்திர மோடியில் அவர்கள் கீழே இருக்கிற பாஜகவும் இன்னைக்கு அதானிகிட்ட தான் இந்தியாவில அதிகபட்ச கருப்பு பணம் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்தை வந்து நாங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம்னு சொன்னாங்க நரேந்திர மோடி. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஊழல் ஆட்சியே, மிகப்பெரிய கருப்பு பணம் கருப்பு பணம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா இன்னைக்கு அவங்க கிட்ட தான் இருக்குது. அதனால அந்த பணம் எல்லாம் நிச்சயமா வந்து நீங்க இந்த இடி கொஞ்சம் அந்த பக்கத்தையும் போய் அதானி வீட்டுல எல்லாம் பாஜக காரங்க வீட்டுல அண்ணாமலை வீட்டுல எல்லாம் இடி போய் பார்த்தா அந்த பணம் எல்லாம் நிச்சயமா அங்கதான் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் தான் ஒரு ஊழல் வசூல் வேட்டையில தொடர்ந்து இறங்கி இருக்காங்க. இந்த பணத்தை வேற யாரும் பதுக்கிறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா இதை ஒரு பிசினஸ் மேன் கூட இன்னைக்கு செய்ய முடியாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து மிக கடுமையான நெருக்கடியில வந்து சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, விவசாயம் ஒரு மோசமான ஒரு சூழலை எதிர்கொண்டிருக்குது. ஒரு சாதாரண மக்கள் கிட்ட இந்த கருப்பு பணம் புழங்கி அவங்க அதை பதுக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வந்து பணம் யாரு கையில புழங்குதுன்னா பாஜக கையில புழங்குது, அதுக்கப்புறம் அதானி கையில புழங்குது, அம்பானி கையில புழங்குது. இவங்களை தவிர பணம் யாருகிட்டும் புழங்கலையே. இன்னைக்கு எல்லாரும் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து கடுமையான விமர்சனம் முன்னிட்டு ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியை திமுக தூக்கி சும சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த தேர்தலில் வந்து பாஜக வந்து தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து திமுக தூக்கி சமக்குதா அவர் சொல்ற? இல்லை, பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. நான் வந்து ஒரு கடுமையான 3-4 குற்றச்சாட்டுகள் அவர் மீது வச்சேன். அவர் ஒரு நேர்மையற்ற காவல் அதிகாரி, அவர் பாஜகவுக்கு தொடர்ந்து பணி செய்ததுனால தான் காங்கிரஸ் ஆட்சியில் அவர் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அவர் வந்து காங்கிரஸ் பாஜகவுடைய எடியூரப்பாவுடைய 3 நாள் அரசாங்கம் அங்கே வந்து ஆட்சியில் இருந்தப்ப அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டப்ப குதிரை பேரத்திற்கு உடந்தையாக இருப்பதற்காக அண்ணாமலையை வந்து அவங்க சிக்மகளூர்லேருந்து ராம் நகருக்கு மாற்றிக்கிட்டு வந்தாங்க. அவர் ஒரு நேர்மையற்ற அதிகாரி, என்றைக்குமே பாஜகவுக்கு வேலை செய்த காவல்துறை அதிகாரின்னு ஒரு குற்றச்சாட்டு நான் வச்சேன். ரெண்டாவது, அண்ணாமலை வந்து வசூல் யாத்திரைங்கிற பாத யாத்திரையிலேயே அவர் வசூல் யாத்திரை தான் நடத்துகிறார். ரொம்ப மோசமாக எம்எஸ்எம்இ கவுன்சில்னு ஒரு போலி அமைப்பை உருவாக்கி அந்த போலி அமைப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழில் அதிபர்களை மிரட்டி நீங்கள் பணம் பறிச்சிருக்காங்க. அந்த பணத்தில் ஒரு பங்கு அண்ணாமலைக்கு போயிருக்கு. அதை வந்து வெளிப்படையாகவே அந்த எம்எஸ்எம்இ கவுன்சிலை சேர்ந்த முத்துராமன் பேசுகிற வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாச்சு. அந்த எம்எஸ்எம்இ போலி கவுன்சிலுக்கும் அந்த எம்எஸ்எம்இ கொள்ளைக்கும் அண்ணாமலைக்கும் என்ன உடந்தை? எதற்காக அண்ணாமலை
அண்ணாமலைக்கு அந்த பணம் கொடுக்கப்பட்டது. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய சகோதரி, அவரோட சகோதரியுடைய கணவர், இவர்களுடைய சொத்து மதிப்பு அண்ணாமலை படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எவ்வளவு இருந்தது, அண்ணாமலை பாஜகவிற்கு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றும் போது எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு அண்ணாமலை பாஜகவின் தலைவரானதுக்கு அப்புறம் எவ்வளவு இருந்தது, இந்த கேள்விகள் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். இவ்வளவு ஒரு ஊழல் மலிந்த, அதாவது எந்த விதமான அதிகாரத்திலையுமே இல்லாம, எந்த விதமான ஆட்சி பொறுப்புலையுமே இல்லாம, நீங்க ஒரு இசட் செக்யூரிட்டியை எடுத்து நீங்க வந்து பல கோடி ரூபாய் வந்து பணத்தை வந்து வீணடிக்கிற ஒரு ஒரு அரசியல்வாதியா இருக்கிற அண்ணாமலைக்கு மற்றவர்கள் மீது வந்து கை நீட்டி குற்றம் சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு, நீங்க அதை முதல்ல கேளுங்க. பாஜக திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி பத்தி நாங்க கவலைப்பட்டுக்குவோம். தமிழ்நாட்டில் வந்து நோட்டா உழை போட்டி போடுகிற பாஜக அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி தென்னிந்தியா முழுவதும் பாஜக இல்லாத தென்னிந்தியா உருவாகிட்டு இருக்கு. தெலுங்கானா தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப தெளிவா, தேர்தல் முடிவுகள் வந்த அப்புறம் தெளிவா தெரியும். மத்திய அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதியே பெரும்பகுதி வரமாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இப்ப நான் கிட்டத்தட்ட விராலிமலை தொகுதியில மட்டுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 110.100 நாள் வேலை செய்துட்டு போயிருக்கேன். நீங்கள் எல்லா இடங்கள்லையும் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்குறாங்க. அவாஸ் ப்ளஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு. ஒரு சிங்கிள் வீடு கூட அவாஸ் ப்ளஸ்லேருந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு நிதி வரும்? அதே மாதிரி சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு ப்ராப்பராக நிதி வந்து நீங்கள் 2.5 வருஷத்துக்கு மேலாகும். நீங்கள் இன்றைக்கி போய் இந்த திசா கமிட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து இந்த பள்ளிக்கூடங்களை வந்து மேம்படுத்துறதுக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா நிதி கொடுப்பாங்கல்ல அந்த கமிட்டி போடுறதுக்கு, அந்த பணத்துக்கு தான் இந்த திசா கமிட்டியில் கணக்கு இருக்கே ஒழிய இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்காங்க, இவ்வளவு வகுப்பறைகள் கட்டியிருக்காங்க, இல்லை இவ்வளவு கழிப்பிடங்கள் கட்டியிருக்காங்க அப்படின்னு போடுறதுக்கு திசா கமிட்டியில் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி பல முறை வந்து இன்னைக்கு இருக்கிற நிதியமைச்சரும் சரி, தமிழ்நாடு நிதியமைச்சரும் அன்னைக்கு இருந்த நிதியமைச்சரும் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ஜிஎஸ்டி வரின்னு நம்மளுடைய உழைப்பை சுரண்டி வாங்கிட்டு போய் அதிலிருந்து வந்து ஒரு ஒரு வட மாநிலங்களுக்கு தான் அதிக பணம் போகுதே ஒழிய தமிழகத்திற்கு எந்த விதமான நிதியும் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நிதியமைச்சகத்தின் மூலமாக வருவாயை ஒழுங்கு செய்து அதன் மூலமாக வந்து பல திட்டங்களை வந்து ரொம்ப தெளிவான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணி அதன் மூலம் இருக்கிற நிதியை தான் அவங்க நிர்வகிக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு மேஜரான திட்டங்கிறதே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 100 நாள் வேலைக்கு 2,72,000 கோடி ரூபாய் பட்ஜெட் அலோகேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்தியா முழுக்க வேலை செய்கிறவங்களுக்கு 100 நாள் வேலைக்கு சரியான சம்பளம் கொடுக்கலாம். காங்கிரஸ் ஆட்சியில் 7 ஆண்டு காலம் இந்த 100 நாள் வேலை இருந்தது, ஆனால் ஒரு மாதம் கூட வந்து அவங்க சம்பளம் தாமதமாக வாங்கினது கிடையாது. இந்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 வாரத்திலிருந்து 12 வாரம் வரைக்கும் 100 நாள் வேலை செஞ்ச மக்களுக்கு சம்பளம் கொடுக்கல, தீபாவளிக்கே அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த அரசாங்க மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டி அதை எடுத்துகிட்டு போய் அதானி மாதிரி பெரும் நிறுவனங்களுக்கு அவருடைய நண்பர்களுக்கு கொடுத்து அந்த பணத்தை மீண்டும் தேர்தல் பத்திரங்களாக திருப்பி வாங்கி பாஜகவும் பாஜக சார்ந்தவர்களும் ஒரு கொள்ளையில் ஈடுபடுறாங்க. ஒரு நூதனமான ஊழலில் நரேந்திர மோடி ஈடுபடுறாரு. அது மட்டுமல்ல வெளிப்படையாகவே வந்து 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு நரேந்திர மோடி அரசாங்கம் ஊழல் செய்திருக்குதுன்னு இந்த ஒன்றிய அரசாங்கத்தோட சிஏஜி சொல்கிறாங்க. நாங்கள் எதிர்கட்சி சொல்லலை, நீங்கள் ஊடகங்கள் சொல்லலை, சிஏஜி சொல்றது. அந்த மாதிரி ஒரு ஊழல் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தில் நடக்குதே ஒழிய வேற ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. காங்கிரஸ் கட்சி அதே நேரம் கோர்ட்ல வந்து இது வந்து உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு சொன்ன சிஏஜியே நான் வந்து தவறாதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வந்து அவங்க தவறா சொல்லல, இன்ஃபிளேட்டட் அமௌண்ட்னே சொல்லல, அவங்க இந்த துறைகள்ல இவ்வளவு ஊழல், அன்னைக்கு வந்து நோஷனல் லாஸ் சொன்னாங்க, இன்னைக்கு சிஏஜி அந்த மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தல, மிக தெளிவாக நீங்க நகாயில இவ்வளவு ஊழல் இங்க எப்படி நடந்திருக்குது. அதே மாதிரி ஒரே நம்பர்ல 70 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க, அது ஊழல் இல்லாமல் என்ன? இது வந்து ஒரு நோஷனல் லாஸ்ன்னு கூட இல்லை, அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 கிலோமீட்டர் ரோடுக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தங்கத்திலேயே ரோடு போட்டிருக்காங்க. இந்த சிஏஜி அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் அவங்க விளக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுடைய இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இப்படி ஊழல், அவங்களுடைய ரோடு நேஷனல் தேசிய நெடுஞ்சாலைகளில் இப்படி ஊழல், அந்த மாதிரி ஒவ்வொரு வரியும் சிஏஜி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் என்னென்னா நான் உங்களையும் தான் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்குது. அன்னைக்கு வந்து நோஷனல்
பேப்பர் லாஸ் வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்தின பெரும்பான்மையான ஊடகங்கள் இன்னைக்கு வந்து சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து ரொம்ப அதை பத்தி கண்டும் காணாமலும் ஒரு பேசியும் பேசாமலும் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதுவும் மாறணும். எந்த அதிகாரம் எந்த அரசாங்கமா இருந்தா என்ன, நீங்க மக்கள் பணம் தானே போகுது, அதை தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. நான் எம்ஆர் விஜயபாஸ்கர் நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் நாங்க ஜேபிசி போட்டோம்ல, இப்ப நாங்க ஜேபிசி கேட்கறோமா இல்லையா? ஜேபிசி நாங்க போட்டோம், நாங்க போன டைம் ஜேபிசி கேட்டோம், இந்த பார்லிமெண்ட்லயும் ஜேபிசி கேட்போம், போட வேண்டியதானே, தப்பு இல்லைன்னா போடலாம் இல்லையா? ஏன் எலக்ட்ரல் பாண்டுக்கு நீங்க கேஸ் உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது, நீ உச்ச நீதிமன்றத்தில் நீங்க டாக்குமெண்ட் எடுத்தாங்க, எப்படி வந்து ஒரே கட்சிக்கு வந்து எல்லா நிறுவனங்களும் நிதி கொடுப்பாங்க, எல்லா அரசியல் கட்சிக்கும் நிதி கொடுக்க மாட்டாங்க, உச்ச நீதிமன்றத்தில் கேட்குறாங்க அந்த டாக்குமெண்ட்டை. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு டாக்குமெண்ட் உங்க மேல தப்பு இல்லைன்னா எதற்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் அந்த டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒன்னு சிஏஜி சொல்ற ஊழல், ஒன்று இன்னொன்னு இந்த மாதிரி ஏன் எல்லா கட்சிக்கும் அது வர மாட்டேங்குதுன்னு நாங்கள் கேட்குறோம். இல்லை தேர்தல் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வித்தியாசம் தெளிவா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வர்றப்ப எந்த நிறுவனம் அல்லது எந்த ட்ரஸ்ட் எந்த அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்குதுங்கிறத அவங்களும் டிக்ளேர் பண்ணும், பேங்க் டிக்ளேர் பண்ணணும் இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா யாருமே யாருக்கும் டிக்ளேர் பண்ண வேண்டியதில்லை, அது ரகசியமான முறையில் இருக்குது, அது வந்து தகவல் அறிமை உரிமை சட்டத்து கீழே வராது, வங்கியிலிருந்து நீங்க வாங்க முடியாது, யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு இருக்கு. அதே மாதிரி ஓப்பனா இருக்கிற சில ட்ரஸ்ட்ல நீங்க கிட்டத்தட்ட வந்து 99% நிதி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே வந்திருக்குது. அது எப்படி அப்ப ஊழல் இல்லாம இருக்கும்? அது ஊழல் தானே. அப்ப அந்த ஊழல் வந்து ரெண்டு மூணு விதமா நடக்குது. ஒண்ணு சிஏஜி சொல்ற மாதிரி நேரடியா வந்து மக்களுடைய பணத்தை அவர் அரசு திட்டங்கள் மூலமாக கொள்ளையடிச்சு ஒரு ஊழல் நடக்குது. இன்னொரு ஊழல் வந்து மக்களுடைய வரி பணத்தை நேரடியாக அதானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கு மடைமாற்றம் செய்து அதன் மூலமாக தேர்தல் பத்திரங்களை பாஜக பெற்று நடக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் சிஏஜி சொல்ற 7.5 கோடி ஊழலை விட இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் வந்திருக்கிற ஊழல் மிகப்பெரியதா இருக்கணும். அதனாலதான் அரசாங்கம் வந்து டாக்குமெண்ட் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. வருஷத்துல 365 நாள் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு நம்ம வந்து 100 நாள் வேலை கொடுக்கறோம். ஒரு வீட்டுல வந்து 2 அட்டை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த குடும்பத்துக்கு 50 நாள் தான் வேலை கொடுக்கணும். நீங்க 100 நாளே நம்ம வேலை கொடுக்க முடியறது இல்லை. 100 நாளே நேஷனல் ஆவரேஜே வந்து இப்ப நான் அந்த கமிட்டியில் இருக்கேன், ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் கமிட்டியில தான் இருக்கேன். நீங்க நேஷனல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ்ங்கிறது 50 லிருந்து 51 நாள் தான் நேஷனல் ஆவரேஜ். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இந்த புதிய தமிழ்நாடு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய எஃபர்ட் போட்டு நீங்க ஏஎஸ் கொடுக்கறதையெல்லாம் தீவிரப்படுத்தி கிளஸ்டரை அதிகப்படுத்தி, ஏன்னா மக்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்கிறதுனால கொடுக்குறோம். அப்போ நீங்க 50 நாள் தான் நேஷனல் ஆவரேஜே இருக்கு. அப்போ மிச்சம் வந்து 300 நாள் இருக்கு. 300 நாளில் நம்ம விவசாயம் பண்ணலாம். பட் விவசாயம் வந்து பிரச்சனைகள் எதிர்கொள்றதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து விவசாய கூலி வேலை தெரிஞ்சவர்கள் வந்து நிறைய பேர் கிடையாது. இப்போ நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நிறைய பேர் விவசாய கூலி வேலை செய்வாங்க. இன்னைக்கு நிறைய வந்து 100 நாள் அது அல்ல, நீங்க 100 நாள் வேலை காட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அது தெரியாது. ஆவரேஜ் வயசு 100 நாள் வேலை காட்டில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வயசுங்கிறது 55 லிருந்து 60. ஸோ அந்த வயசு கீழே இருக்கிற யாருமே விவசாய கூலி வேலை செய்யறதில்ல. 100 நாள் வேலைக்கு வந்தாலும் இல்லை தோட்டங்களையும் விவசாய வேலை செய்யறதில்ல. ஏன்னா இந்தியாவோட டெமோக்ராஃபி மாறிடுச்சு. நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் நகர்ப்புறங்களை நோக்கி நகர்றாங்க, நிறைய பேர் தங்களுடைய படித்த கல்விக்கு தகுந்த மாதிரி வேலை வேணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. 100 நாள் வேலையே இல்லைனாலும் இதே 50 லிருந்து 55 வயசுக்கு உட்பட்டவங்க தான் வேலைக்கு போவாங்களே ஒழிய 35 வயசுல 25 வயசுலலாம் யாரும் விவசாய வேலை தெரிஞ்சவங்களோ அல்ல விவசாயம் பண்றவங்களோ குறைஞ்சிட்டாங்க. அதனால விவசாயத்தில் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. விவசாயிகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காங்க. விவசாயத்தை முழுக்க முழுக்க ஒரு ஒன்றிய அரசாங்கம் கைவிட்ட சூழல் இருக்கு. அவங்களுடைய கடன்களையும் அவங்க தள்ளுபடி செய்ய மாட்டேங்கிறாங்க. விலைவாசி ரொம்ப விவசாயத்தின் மேல நெருக்கடி இருக்கு. விவசாயிகளுக்கு இருக்கிற நெருக்கடியும் 100 நாள் வேலையை நம்ம பிரிச்சு தான் பார்க்கணும். சயின்டிபிக்கலி இட்ஸ் நாட் ப்ரூவன். அப்படி ஒரு குற்றச்சாட்டு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறமே ஒழிய தேர் இஸ் நோ ரேஷனல் டிபேட். அமைச்சரோட வழக்கு நிலுவையில் இருக்கு. குறிப்பா உங்க மாவட்டத்துல கூட எம்ஆர் விஜயபாஸ்கர் வழக்கு நிலுவையில தான் இருக்கு. நீங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தீங்க, ஆனா சொத்து குவிப்பு வழக்கு அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அந்த இதுலயே வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் கேஸ்ல நம்ம ஃபாதர் மேல குவாரி மேட்டர்ல அது வேற தனி சுப்ரி அது ஹைகோர்ட் போலாம். ஹைகோர்ட் நிலுவையில இருக்குதுக்கு என்ன காரணம்? நான் விஜயபா எம்மா கரூரை சேர்ந்த முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடந்த ரெய்டில் அவர் வருமானத்துக்கு அதிகமாக 55% சொத்து சேர்த்துருக்காருங்கிறது நீங்கள் எஃப்ஐஆர் அப்படின்னு அவங்க தெளிவாக லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பிடுறாங்க. இதற்கு முன்னே அவர் வந்து போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தப்ப தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கம் அவர் மேலே வைத்த குற்றச்சாட்டு என்னென்னா ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தணும்னு ஒரு ஒரு கொள்கை முடிவை எடுத்திருக்காங்க. அதை யாரும் எதுக்கல. ஜிபிஎஸ் கருவிகள், வேகத்தடைய வேகத்தை கட்டுப்படுத்துகிற கருவிகள்,
ஒளிரும் ஸ்டிக்கர் இது பொருத்தணுங்கிறது ரூல். ஆனால் இந்த ஒளிரும் ஸ்டிக்கரை இந்த ஜிபிஎஸ் கருவிகளை ஒரு 46-50 நிறுவனங்கள் இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் தான் வாங்கணும்னு போக்குவரத்து துறை அமைச்சர் வற்புறுத்துறாரு. குறிப்பாக வந்து ஜிபிஎஸ் கருவி வந்து 1500 ரூபாய்னா அதை 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபா வரைக்கும் அந்த நிறுவனத்தில் வாங்க சொல்லி வற்புறுத்துறாங்க. அதே மாதிரி ஒளிரும் ஸ்டிக்கர் வந்து 600 ரூபாய்னா 6,000 ரூபாய்க்கு அதை வாங்க சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நான் சொல்லல, தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கம் சொன்னாங்க. அதில் 1500 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு பகிரங்கமாகவே தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியது. அப்போ நான் வந்து போன வாரம் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அமைச்சராக இருந்த காலத்தில் அவருடைய பேர்லேயும் அவருடைய தம்பி பேர்லேயும் எவ்வளவு சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு அப்படிங்கிற நாங்களும் அந்த சொத்து பட்டியலை வெளியிட்டோம். ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பகிரங்கமாகவே அவர் ஊழல் புகார்கள் அவர் மேலே இருக்கிறப்ப அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறப்ப ஆளுநர் ஏன் அவருக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மறுக்கிறாரு நம்ம யோசிக்கணும். மிக நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் பாஜகவின் தலைவர் அண்ணாமலைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் இருக்கிற டீலிங்னால தான் வந்து இந்த இந்த ஆளுநர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வழக்கில் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி வந்து லூலு மாலில் வந்து அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய புரட்சியெல்லாம் பேசிட்டு அப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் எந்த விதமான போராட்டமும் அவர் அறிவிக்கலையோ அதே மாதிரி தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஊழல் வழக்கை தடுத்து நிற்பதுக்கும் அண்ணாமலை மூலமாக தான் அது நடக்குது. அதனால் அண்ணாமலைக்கு என்ன பயன் அவர் அதில் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு நீங்கள் அதை அவர்கிட்டவே கேளுங்க, அப்போ தான் தெளிவாக ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கலாம்னு சட்டம் சொல்லுதா இல்லையா? அப்போ சட்டப்படி செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், அல்லது மணீஷ் சிசோடியாவாக இருக்கலாம், இல்லை சத்யேந்திர ஜெயினாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் ஒரு தனி சட்டம் வந்து இந்தியாவில் இயற்றப்பட்டிருக்குதா? எதிர்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள்ங்கிறதுனால ஒரு தனி சட்டம் இயற்ற முடியாதுல்ல. இதே இடி நீங்கள் வந்து நான் முன்னே ஒரு பட்டியல் சொன்னேன், அஜித் பவார், பொம்மை, எடியூரப்பா, ஏன் அண்ணாமலை வீட்டுக்கு இடி போகலாமல போனாங்களா இல்லையா? மணல் பிரச்சனை நடந்தப்ப ஒருத்தர் அங்கே வந்து நீங்கள் 60 லட்சம் ரூபா மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு செட்டில்மெண்ட் ஆகியிருக்குதுன்னு அங்கேருந்து டாக்குமெண்ட் எடுத்து இடி அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டில் இருந்தவர் யாரு? பாஜக தமிழ்நாடு பாஜக அலுவலகத்தில் இருக்கிற ஒரு வேலை செய்கிற ஒருத்தர். வேலை செய்கிற ஒருத்தருக்கு யாரும் 60 லட்சம் ரூபா கொடுக்க மாட்டாங்க. அப்போ பாஜகவுக்கு நிச்சயமாக அண்ணாமலைக்கு தான் அந்த 60 லட்சம் ரூபா போயிருக்கணும். ஏன் வந்து இடி அங்கே போய் விசாரிச்சு அதை தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு போகலாம்? எதுக்கு பின்னங்கால் பிடரியில் படுற இடி திருப்பி ஓடி வராங்க? அதனால இடியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நேர்மையான அணுகுமுறை கிடையாது, ஒரு சட்டப்படி அவங்க நடக்கிறது கிடையாது. ஒரு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்னா ஒரு விதியையும், ஆளுங்கட்சிக்கோ இல்ல பாஜகவை சேர்ந்தவர்களோ பாஜகவில் யாருமே ஊழல் செய்யலையா? ஏன் இமந்த விஸ்வ சர்மா மேல இதே பாஜக தானே குற்றம் சாட்டுச்சு? இன்னைக்கு பாஜகவுடைய முதலமைச்சர் ஆன உடனே அது சரியா போச்சா? அப்ப இடிங்கிறது வந்து ஒரு வாஷிங் மிஷின் தான். யாராவது ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தா அவங்க போய் பாஜகவில் சேர்ந்துட்டு அவங்க உடனே தேவதூதர்கள் ஆகிறாங்க. ஆனால் பாஜகவுக்கு அடிபணியாம வந்து அவங்க நின்னாங்க, அவங்களுடைய கட்சிக்கு அவங்களுடைய நம்பிக்கைக்கு அவங்க நின்னாங்க அப்படின்னா அவர்களை எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போய் ஹாரஸ் பண்ணலாம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இது மக்களுக்கு தெரியும், எல்லாரும் பார்த்து இருக்காங்க. இடி வந்து வெளிப்படையாகவே வந்து எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. துரதிருஷ்டவசமாக வந்து அந்த இடியின் எல்லைகளை தாண்டியும் வந்து சட்டம் சட்டப்படி ஒருத்தருக்கு இருக்கிற உரிமை அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது மறுக்கப்படுது. இல்ல நீங்க சட்டப்படி ஒரு ரெமடி இருக்கா இல்லையா? ஒருத்தருக்கு எப்ப பெயில் கிடைக்கும்? ஒருத்தர் மேல விசாரணை நடத்துறீங்க, அவங்க மேல விசாரணை முடிஞ்சிருச்சு, அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டீங்க, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, அப்ப சட்டப்படி ஒரு ரெமடி இருக்குல்ல? யாரா வேணாலும் இருக்கலாம், ஏஏபிசின்னு கிடையாது. சட்டப்படி ஒருத்தருக்கு இருக்க ரெமடி ஏன் வந்து இடி மறுக்கணும்? அதை மறுக்கிறாங்கல்ல, வெகுமெண்டா அவங்க அப்போஸ் பண்றாங்க. அதனால வந்து அவங்க ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட தான் செயல்படுறாங்க. We'll be right back.